சிந்துஜாவை நேயர்கள் அவ்வளவு எளிதில் மறந்திருக்க மாட்டீர்கள். மன்னார் மருத்துவ மாமியாக்களின் அலட்சியத்தால் இளம் வயதிலேயே துடிதுடித்து இறந்து போனவள் சிந்துஜா. ஆனால் அவளின் சாவுக்காக நீதி கோரி அவரது குடும்பத்தாரும் கணவரும் உறுதியோடு போராடியதன் விளைவாக சிந்துஜாவின் சாவில் நிகழ்ந்த அநீதி வெளிச்சத்துக்கு வந்தது. மருத்துவ மாபியாக்கள் சிந்துஜாவை வேண்டும் என்றே சாகடித்து விட்டார்கள் என்ற உண்மை எல்லோருக்கும் தெரிய வந்தது. சிந்துஜாவின் மரணம் தொடர்பில் அமைக்கப்பட்ட விசாரணை குழுவின் ஆரம்பகட்ட அறிக்கையும் சிந்துஜாவின் சாவுக்கு காரணமான மருத்துவரையும் தாதியர்களையும் ஏனைய சுகாதார பணியாளர்களையும் இனம் காட்டியது. அதனால் குற்றவாளிகள் என்ற சந்தேக வட்டத்துக்குள் இருக்கும் சகலரும் தற்காலிகமாக பணி நீக்கமும் செய்யப்பட்டு விட்டனர். பரவாயில்லை, சிந்துஜாவின் சாவு மருத்துவ மாபியாக்களுக்கு ஒரு பாடம் புகட்டியிருக்கிறது என்று மக்களும் கொஞ்சம் மனதை தீற்றிக் கொண்டிருந்த நிலையில்தான் இடியாக வந்திறங்கியது சிந்துஜாவின் கணவர் சுதனின் உயிர்மாய்ப்பு செய்தி. சிந்துஜாவின் கணவர் தன்னுயிரை மாய்க்கவில்லை. அவரை மருத்துவ மாபியாக்கள் திட்டமிட்டு கொன்றுவிட்டு அவர் உயிர் மாய்த்ததாக நாடகம் ஆடுகின்றனர் என்றதொரு தகவலும் அந்த சாவு செய்தியோடு சேர்ந்து பரவியது. உண்மை என்ன? சிந்துஜாவின் கணவர் தன்னுயிரை மாய்த்தாரா அல்லது மருத்துவ மாபியாக்களின் வேட்டைக்கு இரையாக்கப்பட்டாரா என்ற தேடலில் எமது புலனாய்வு ஊடகப் பிரிவு களத்தில் இறங்கியது. அந்த தேடலில் பல புதிய திடுக்கிடும் தகவல்கள் வெளிவந்தன. மன்னாரைச் சேர்ந்த சிந்துஜா வவுனியா பணிக்கர் புளியங்குளத்தைச் சேர்ந்த சுதன் என்ற இளைஞரை காதலித்து கரம் பிடித்திருந்தாள். முதலில் இந்த காதல் திருமணத்தை சிந்துஜாவின் பெற்றோர் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆயினும் சிந்துஜா கருத்தரித்த கையோடு பெற்றோரின் கோபம் அடங்கியது. என்ன இருந்தாலும் அவளங்கள் பிள்ளை என சிந்துஜாவை மன்னித்து ஏற்றுக்கொண்டார்கள். ஆயினும் சிந்துஜாவின் கணவர் மீது அவர்களுக்கு உள்ளூர கோபம் இருக்கவே செய்தது. அதுவும் போக போக தணிந்துவிடும் என்றே சிந்துஜாவும் கணவரும் நம்பினார்கள். இந்த நிலையில்தான் சிந்துஜாவுக்கு பிரசவம் நிகழ்ந்து ஒரு குழந்தையை அவள் பெற்றெடுத்தாள். ஆனால் பிரசவம் முடிந்து அவள் வீடு திரும்பிய பின்னர் இரத்தப்போக்கு ஏற்பட்டதால் மீண்டும் மருத்துவமனையில் அவசரமாக இரவு வேளையில் அனுமதிக்கப்பட்டாள். ஆனால் சிந்துஜாவின் அபாய நிலையை அங்கிருந்த மருத்துவத்துறையினர் கிஞ்சித்தும் கண்டுகொள்ளவே இல்லை. அவர்கள் செல்போன் பார்ப்பதிலும் சிரித்து கதைத்து அரட்டை அடிப்பதிலும் தான் குறியாக இருந்தார்களே தவிர சிந்துஜாவுக்கு ஆரம்பகட்ட முதலுதவியை செய்து அவளது இரத்தப்போக்கை கட்டுப்படுத்துவதற்கான எந்த நடவடிக்கையினையும் முன்னெடுக்கவில்லை. ஏதோ ஒரு கருவியை அந்த இளந்தாயின் கையில் பூட்டிவிட்டு அவரவர் வேலையை பார்க்க போய்விட்டனர். ஆனால் சிந்துஜாவுக்கோ தொடர்ந்தும் குருதி பெருக்கு. இரத்தம் ஆறாக ஓடத் தொடங்கியது. கூடவே பெருவலி எடுக்க அவள் ஓவென்று அலறத் தொடங்கிவிட்டாள். மகளின் கதறலை கேட்டுக்கொண்டு எந்த தாயாவது சலனம் இல்லாமல் இருக்க முடியுமா? தன் மகளை காப்பாற்றும்படியும் அவளுக்கு குருதிப்பெருக்கை கட்டுப்படுத்த ஏதாவது செய்யும்படியும் சிந்துஜாவின் தாய் அங்கிருந்த மருத்துவத்துறையினரிடம் பலமுறை சென்று கெஞ்சினார். ஆனால் பதில் அலட்சியமாகவும் சூடாகவுமே வந்தது. அதெல்லாம் எங்களுக்கு தெரியும், இதெல்லாம் சின்ன பிரச்சனை என்று சொல்லி அவரை விரட்டிவிட்டார்கள். இரத்தப்போக்கு அதிகம் என்றால் குளியலறைக்கு சென்று இரத்தத்தை கழுவிவிட்டு வரச் சொன்னார்கள். இப்படியே அந்த இரவு முழுவதும் குருதிப்பெருக்கும் குளியலுமாக சிந்துஜா நடந்து நடந்தே தன் சக்தியை இழந்து போனாள். காலையில் அவள் அப்படி குளியலறைக்கு சென்று குருதியை கழுவிவிட்டு வரும்போது அவள் உடலில் எஞ்சியிருந்த சக்தியும் நீங்கிவிட மயங்கிச் சேர்ந்தாள். அதன் பின்னர் எல்லாமே கைமீறி போய்விட்டது. மருத்துவர்கள் எவ்வளவு முயன்றும் அவளை காப்பாற்ற முடியவில்லை. ஒரு பச்சிளம் குழந்தையின் தாயை துடிக்க துடிக்க மருத்துவ மாபியாக்கள் கொன்றே விட்டார்கள். சிந்துஜாவின் மரணத்தில் மருத்துவத்துறை யார் மீதும் பழி போட முடியாது. ஏனென்றால் சிந்துஜாவை வைத்தியசாலையில் அனுமதிக்கும் வரை எந்த ஒரு இடத்திலும் தாமதம் ஏற்படவில்லை. ஆனால் வைத்தியசாலையில் அனுமதித்த முதல் நிமிடம் முதல் குருதி பெருக்குடன் சத்திர சிகிச்சை மூலம் குழந்தை பிரசவித்த சிந்துஜாவுக்கு ஒரு பிரசவ தாயொருவருக்கு பின்பற்றவிட வேண்டிய நடைமுறைகள் எந்தளவு தூரம் பின்பற்றப்பட்டது என்பது தொடர்பில் பெரும் கேள்வி உள்ளது. குருதி பெருக்குடன் வந்த தாய் முதலில் அவசர சிகிச்சை பிரிவிலேயே அனுமதிக்கப்பட்டிருக்க வேண்டும். அங்கு இடமில்லை என்றால் அனுமதிக்கப்பட்டவுடன் விடுதி ஒன்கோல் மருத்துவருக்கு ஓபிடியில் இருந்து அறிவிக்கப்பட்டிருக்க வேண்டும். இங்கு அது பின்பற்றப்பட்டதா என்பது முதல் கேள்வி. விடுதியில் இவ்வாறான தீவிர நிலைமையுடைய தாய்மார் தீவிர கண்காணிப்பு பிரிவில் வைக்கப்பட்டு தாதிய குடும்ப நல உத்தியோகத்தர்களால் 15 நிமிடத்திற்கு ஒரு தடவை கண்காணிக்கப்பட வேண்டும். இதற்காகத்தான் 26 மில்லியன் ரூபாய் செலவில் இந்த மகப்பேற்று விடுதி கடந்த வருடம் புனரமைக்கப்பட்டு அனைத்து நவீன மருத்துவ உபகரணங்கள் மற்றும் தளவாடங்கள் என்பன மன்னார் ஐக்கிய ராஜ்ய நலன்புரி அமைப்பின் நிதி பங்களிப்பில் வழங்கி வைக்கப்பட்டது. இதுவும் ஒழுங்காக நடைபெற்றதா என்பது அடுத்த கேள்வி.
விடுதியோன் கோல் வைத்தியர் அழைத்தும் வரவில்லை என்றால் பரவாயில்லை, நாங்கள் நித்திரைக்கு செல்வோம், பொழுது விடிய பார்த்துக் கொள்ளலாம் என்று தாதிய குடும்ப நல உத்தியோகத்தர்கள் வளாவிருக்க முடியாது. உடனடியாக இது பற்றி இரவு ஒன்கோல் தாதிய சகோதரிகளுக்கு அவர்கள் அறிவிக்க வேண்டும். அந்த தாதிய சகோதரி இதனை உடனடியாக ஓபிடி மருத்துவருக்கு அறிவிக்க வேண்டும். இரவு ஓபிடி மருத்துவர் தான் அந்த நேரத்தில் வைத்தியசாலை பணிப்பாளரும் ஆவார். அவருடைய பரிந்துரையுடன் அந்த தாய்க்கு இரண்டு கரங்களிலும் குருதியையும் குருதிநாள திரவங்களையும் வழங்கக்கூடிய வைட்வோர் ஹனுலாக்களை நிறுத்தி உடனடியாக இரத்தம் ஏற்றுவதற்கு முன்னர் செய்ய வேண்டிய பிளட் குரூப்பிங் அண்ட் டிடி பரிசோதனைக்குரிய குருதி மாதிரியை எடுத்து குருதி வங்கிக்கு அனுப்பிவிட்டு குருதிநாள திரவங்களில் ஒன்றை ஓபிடி மருத்துவரின் பரிந்துரையுடன் தாக்கி செலுத்த ஆரம்பிக்க வேண்டும். இந்த இடைவெளியில் ஓபிடி மருத்துவர் நிலைமையின் விபரீதத்தை மகப்பேற்று வைத்திய நிபுணருக்கு அறிவிக்க வேண்டும். கனுலா செலுத்துவதில் தாதிக்கு ஏதாவது சிக்கல்நிலை இருந்தால் அந்த நேரத்தில் ஒன்கோல் மருத்துவர் இல்லாத விடத்து உணர்வழியல் மருத்துவ அணியினரை ஓபிடி மருத்துவர் மூலம் அழைக்க வேண்டும். நமக்கு கிடைத்த தகவல்களின் அடிப்படையில் உணர்வழியல் மருத்துவ அணியின் விசேட வைத்திய நிபுணர் உள்ளடங்கலாக அந்த தாய் அனுமதிக்கப்பட்ட நேரத்தில் முழு ஆயத்த நிலையில் இருந்துள்ளனர். ஆனால் அவர்களுக்கு தகவல் செல்லவில்லை. அவர்கள் மறுநாள் காலை 7 மணியின் பின்னரே அழைக்கப்பட்டுள்ளனர். அந்த நேரத்தில் அந்த தாய் மீள் ஈடு செய்ய முடியாத அளவு குருதியை இழந்து மயக்க நிலைக்கு சென்றுள்ளார். அதன் பிறகு அவர்களுக்கு அங்கே செய்து கொள்ள பெரிதாக ஒன்றும் இருக்கவில்லை. குருதி பெருக்குடன் வந்த தாய் பல தடவைகள் குளியலறைக்கு கழிப்புவிட்டு வருமாறு நடத்தி அனுப்பி வைக்கப்பட்டுள்ளார். இது முற்றிலும் பிழையான ஒரு நடைமுறை. அவரை வீல்சேரில் கொண்டு செல்ல அங்கு சுகாதார பணி உதவியாளர்கள் அவரும் கடமையில் இருக்கவில்லையா என்பது இங்கே மிக பெரும் கேள்வி. ஆக மொத்தத்தில் மன்னார் மாவட்ட மருத்துவ நிர்வாகி கூறுவது போல ஒரு மருத்துவரின் அலட்சியத்தால் தான் மரணம் நிகழ்ந்தது. மாவட்ட பொது வைத்தியசாலையில் மருத்துவர்கள் 2 வாரம் வேலை செய்துவிட்டு 2 வாரம் வீட்டில் நிற்கிறார்கள் என்பதை நம்பி அந்த மருத்துவருடன் இந்த விடயத்தை கடந்து சென்றால் இதுபோன்ற மரணங்கள் தொடர்ந்து இடம்பெறுவதை அவராலும் தடுத்து நிறுத்த முடியாது. ஒருவேளை நியாயமாக திணைக்கள விசாரணை இடம்பெற்றால் தவறு நிகழ்ந்த இடத்தில் கடமையில் இருந்த ஒரு சிலர் தண்டிக்கப்படலாம். ஆனால் தவறுக்கு பொறுப்பு கூற வேண்டிய மருத்துவ நிர்வாகிகள் இதனால் பாதிக்கப்பட மாட்டார்கள். இதனால் இவ்வாறான தவறுகள் அலட்சியங்கள் தொடர்ந்து இடம்பெறவே செய்யும். அத்துடன் பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு குறிப்பாக அந்த பச்சிழம் குழந்தைக்கு எந்த நிவாரணமும் கிடைக்காது. அதற்குரிய ஏற்பாடுகள் திணைக்கள விசாரணை நடைமுறைகளில் இல்லை. எனினும் தற்போது சிலர் விசாரணையின் பொருட்டு இடைநிறுத்தப்பட்டிருக்கிறார்கள் என்ற செய்தி கொஞ்சம் நீதியின் மீது நம்பிக்கையை துளிர்க்க செய்தது. அந்த துளிர்ப்பை அடுத்த நொடியை கசக்கி எறிந்து கருகச் செய்துவிட்டது சிந்துஜாவின் கணவர் சுதனின் உயிர்மாய்ப்பு செய்தி. சிந்துஜா இறந்த பின்னர் அவளது வீட்டார் சுதனை ஓரம் கட்டத் தொடங்கியிருந்தனர். உன்னை கட்டாமல் இருந்தால் எங்கட பிள்ளை கருத்தரிச்சிருக்குமா? இப்ப படிச்சு கொண்டும் இருந்திருக்கும், இப்படி அநியாயமா செத்திருக்காது என்று திரும்ப திரும்ப சொல்லி அவரை அங்கிருந்து விடாமல் துரத்தி விட்டுள்ளனர். தன்னுடைய பச்சிளம் பாலகனை பார்க்க சுதன் கேட்ட போது அதற்கும் அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது. எங்கட பிள்ளையை கொண்ட மாதிரி பேரப்பிள்ளைக்கும் உலை வைக்க போறியோ போன்ற சுடுசொற்கள் சுதன் மீது வீசப்பட்டன. மருத்துவ மாபியாக்களால் மனைவி கொல்லப்பட்ட வலி தீர்வதற்குள் தன் பிள்ளையின் முகத்திலாவது சிந்துஜாவை காணலாம் என எண்ணிய சுதனின் எண்ணம் சுக்குநூறாகிட அவர் இடிந்து போய்விட்டார் என அயலவர்கள் கூறுகிறார்கள். இந்நிலையில் தான் கடந்த 24ஆம் தேதி தனது தாய் வீட்டில் தங்கியிருந்த சுதன் அரளி விதைகளை உட்கொண்டு உயிர்மாய்க்க முற்பட்டுள்ளார். அவர் அரளி விதையினை உட்கொண்டு சில மணி நேரத்தின் பின்னர் வீட்டில் உள்ளோருக்கு விடயம் தெரியவர அவர்கள் உடனடியாக சுதனை வவுனியா மருத்துவமனையில் சேர்ப்பித்தனர். ஆனால் அங்கும் எவ்வளவு சிகிச்சைகள் செய்தும் சுதனை காப்பாற்ற முடியவில்லை. தாயும் இல்லாமல் தந்தையும் இல்லாமல் சிந்துஜாவின் சிறு குழந்தை இப்போது அனாதையாகிவிட்டது. இந்நிலையில் மன்னார் சம்பவத்தில் தங்கள் கோரமுகத்தை பகிரங்கப்படுத்தியமைக்காகவே சிந்துஜாவின் கணவர் சுதனை மருத்துவ மாபியாக்கள் கொண்டு விட்டார்கள் என்று பரவிய தகவலில் எவ்வித உண்மையும் இல்லை. சில வேளைகளில் சிந்துஜாவின் குடும்பத்தார் மூலமாக மருத்துவ மாபியாக்கள் மனரீதியான அழுத்தங்களை ஏற்படுத்தி இப்படி உயிர்மாய்க்க முடிவை நோக்கி சுதனை தள்ளினார்களா என்ற கேள்விகளுக்கும் விடை தேட போதிய ஆதாரங்கள் இல்லை. கிடைத்த ஆதாரங்களையும் கண்கண்டு சாட்சியங்களையும் மருத்துவ அறிக்கைகளையும் வைத்து பார்க்கும் போது சிந்துஜாவின் கணவர் சுதன் தன் மனைவி சிந்துஜாவின் இழப்பை குழந்தையை பார்க்காத கவலையையும் தாங்காமலே உயிர் மாய்த்துள்ளார் என்ற முடிவுக்கு வர வேண்டியுள்ளது. எனினும் மருத்துவ மாபியாக்கள் சிந்துஜாவை கொல்லாமல் விட்டிருந்தால் அந்த குடும்பம் இப்படி சிதைந்திருக்காதே. மாறாக சிந்துஜாவை கொன்றதால் அதன் விளைவாக நிகழ்ந்த சுதனின் சாவுக்கும் மருத்துவ மாபியாக்களே பொறுப்பேற்க வேண்டும்.